கொரோனா தடுப்பு நடவடிக்கைக்காக 103 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 500 ஆம்புலன்ஸ் வாகனங்கள் வாங்கப்பட உள்ளதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். திருநெல்வேலியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அவசர கால மருத்துவ பணியாளர்களுக்கு 5000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்றார். திருநெல்வேலி மாவட்டத்தில் இதுவரை கொரோனாவால் 6071 பேரில் 3732 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாக கூறினார். தென்காசி மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட 2629 பேரில் 1720 பேர் குணமடைந்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். நெல்லையில் 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்பட்டு வரும் நவீன நகரங்கள் திட்டத்தின் ஒரு பகுதியான அரியநாயிபுரம் கூட்டுக்குடிநீர் திட்டத்தின் மூலம் மாநகராட்சி பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு தினமும் 5 கோடி லிட்டர் தண்ணீர் கிடைக்கும் என்றும் அவர் கூறினார். இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தின் மூலம் விவசாயிகளுக்கு 8000 கோடி ரூபாய் வழங்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். தாமிரபரணி, நம்பியாறு மற்றும் கருமேனியாறு நதிநீர் இணைப்பு திட்டம் அடுத்த ஆண்டு டிசம்பர் மாதத்திற்குள் நிறைவேற்றப்படும் எனவும் முதலமைச்சர் தெரிவித்தார். நாங்குநேரி தொழில்நுட்ப பூங்காவில் செயல்படும் தொழில் நிறுவனங்கள் மூலம் இதுவரை 650 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். கொரோனா வைரஸ் தொற்றால் ஏற்பட்டவர்களை உடனுக்குடன் மருத்துவமனைக்கு அழைத்து வருவதற்காக 500 ஆம்புலன்ஸ் புதுசாக வாங்கியிருக்கிறோம். அதுக்கு 103 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன. அதோடு இன்றைக்கு எமர்ஜென்சி மெடிக்கல் டெக்னீஷியன், அவசர கால மருத்துவ பணியாளர் ஒவ்வொரு 108 ஆம்புலன்ஸ்லேயும் இந்த எமர்ஜென்சி மெடிக்கல் டெக்னீஷியன் ஒருத்திருக்கார். அவருக்கும் 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுகிற ஓட்டுநருக்கும் தலா 5000 ரூபாய் வழங்கப்படும் என்ற செய்தியை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். முன்னதாக நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நெல்லை மற்றும் தென்காசி மாவட்டத்தில் நிறைவேற்றி முடிக்கப்பட்ட திட்டங்களை தொடங்கி வைத்த முதலமைச்சர் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். தொடர்ந்து கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் வளர்ச்சி திட்டப் பணிகள் குறித்து அதிகாரிகளுடன் அவர் ஆய்வு செய்தார். அப்போது பேசிய முதலமைச்சர் சங்கரன் கோவிலை தலைமையிடமாக கொண்டு புதிய வருவாய் கோட்டமும் ஆலங்குளம் மற்றும் சங்கரன் கோவிலில் புதிய கலை அறிவியல் கல்லூரிகளும் தொடங்கப்பட உள்ளது என்றார். நெல்லை பல்நோக்கு சிறப்பு மருத்துவமனையில் புற்றுநோய் சிகிச்சைக்காக 21 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கருவி அமைக்கப்பட இருப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். இன்றைக்கு கல்லூரி இந்த ஆண்டு திறக்கிறோம். அதுபோல் ஏற்கனவே நம்மளை திசையின் வளைவு பனங்குடி ரெண்டு இடத்துல புதுசாக அந்த கல்லூரி கட்டுவதற்கு இன்னைக்கு கட்டடம் கட்டுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குது. இதையெல்லாம் 7 எளிய குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி குறைந்த கட்டத்திலே கல்வி கற்க முடியும். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின் அஞ்சலில் தெரிவிக்கலாம்.